ಅಸ್ಥ್ಯುತ್ತರಸ್ತ ದಿಶದೇವತಾತ್ಮ ಹಿಮಾಲಯೋ ನಮ್ಮ ನಗಾಧಿರಜ ಪೂರ್ವಾಪರೌ ತೋಯದಿವಾಹ್ಯ ಸ್ಥಿತ ಪೃಥಿವ್ಯಾ ಇವ ಮಾನದಂಡ ಸೊ ಪೋಣ ಕ್ಲಾಸ್ ನಮ್ಮ ಬಂದು ಪದಿನ ಶ್ಲೋಕತೋಡ ನೃತಿನೋ ಅದ ಭಾಗೀರಥಿ ನಿರ್ಜರ ಶೀಕರಾಂ ಓಡಾ ಮುಹು ಕಲ್ಪಿತ ದೇವಾರುಃುರನ್ವಿಷ್ಟೃಗೈಕಿರತೈ ಆಸ್ಯತೆ ಭಿನ್ನಶಿಖಿ ಬರ್ಹ அடுத்த ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து ஹிமாலய வர்ணனை தான் போயிட்டு இருக்கு சப்தர்ஷி ஹஸ்தாவச்சித அவசேஷானி அதோவிவஸ்வான் பரிவர்த்தமான பத்மானி எஸ்யாகிர சரோருஹாணி பிரபோதயதி ஊர்துவ முகைஹி மயூகைஹி சோ வந்து இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து ஹிமானம் ஹிமவானுடைய அந்த ஔனத்தியம்ங்கிறது சொல்லப்படுறது ஔனத்யம்ங்கிறது ரெண்டு விதத்தில் ஒண்ணு இப்போ முன்னாடி பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாமே எவ்வளவு பெரிய ரத்தனங்கள் பலவிதமான ரத்தனங்களையும் பலவிதமான பொக்கிஷங்களையும் தன் தன் உள்ள அடக்கின்றிருக்கிற மலை அதனாலேயே ஒரு ஔனத்தியம் இதுல வந்து அந்த விதமான ஒரு ஔனத்தியத்தையும் சொல்லிட்டு அதனுடைய ஒரு ஹைட்டு அதனுடைய ஒரு உயர்வு உயர்ந்து இருக்கிற ஒரு மலை அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு வந்து கவி வந்து சொல்றார் இதில் வந்து ஔனத்தியம் ஆக அதுதான் வந்து காமெண்ட்ரியில் இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த இதில் வந்து ஹிமவத் பர்வத்தத்தில் நிறைய இது இருக்கும் குளம் குட்டைகள் மாதிரி நிறைய பாண்ட்ஸு அங்கங்கேயும் ஏரியும் அதுவும் நிறைய இருக்கும் நமக்கு வந்து ஜஸ்ட்டு பார்க்கும்போது அது ஒரு மலை ஒரு பனிமலை அவ்வளோந்தான் நமக்கு பார்க்குற பார்க்குறவளுக்கு ஒரு ஃபோட்டோவிலேந்து இங்கேருந்து பார்க்குறவளுக்கு அவ்வளோதான் தெரியும் அங்கே போய் பார்த்தோன்னா அங்கே எத்தனை வந்து லேக்ஸு எத்தனை சின்ன சின்ன பாண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்த ஹிமாலயத்தில் அப்படி இருக்கிற அந்த அந்த மாதிரி இருக்கிற தடாகங்களில் நிறைய மலர்கள் வந்து பூத்து தான் அந்த மலர்களை பறிக்கிறதுக்கு யார் வரா அப்படின்னா சாக்ஷாத் சப்தரிஷிகளே வரா ஸோ சப்தரிஷிகளே வந்து அந்த ம அந்த பூக்களை வந்து பறிக்க வரா அப்படின்னா அந்த சப்தரிஷிகளுக்கே இருப்பிடமாக இருக்கு இந்த ஹிமாலயம் அதாவது அந்த ஹிமாலயம் அதுக்கு மேல அந்த மேல் இருக்கிற சப்தரிஷிகள் தே டிசண்ட் அங்கே இறங்கி அங்கேந்து வந்து இந்த தனக்கு அவளுடைய பூஜைக்கு வேண்டிய பூக்களை வந்து பறிச்சுண்டு போகிறதுக்கு அந்த சப்தரிஷிகள் வரா ஸோ அங்கே வந்து சூரியனு கிரணங்கள் வந்து எப்படி விழருதுன்னா ஹிமாலயம் வந்து அவ்வளோ ஒரு உச்சி ஒரு உயர்வோடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த சூரியன் ஒளியே வந்து அந்த மலைக்கு கீழே வருதான் அது வந்து எய்தர் கார்த்தால ரைசார சூரியன்னு சொல்லலாம் இல்லைன்னா சூரியனுக்கு சூரிய மண்டலமே ஹிமாலயம் வந்து சூரிய மண்டலத்துக்கும் மேலே இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாஞ்சிலேஷன் ஸோ அந்த அந்த சூரிய மண்டலம்ங்கிறது ஸோ வந்து சூரிய மண்டலம் கீழே இருக்குது அதுக்கு மேலே உச்சியில் ஹிமாலய மலம் அவ்வளோ ஒசரமாக இருக்குது அங்கே இருக்கிற தடாகங்களில் நிறைய மலர்கள் வந்து பூத்து இருக்கு மலர்கள் வந்து தாமர மலர்கள் இருக்கு மொட்டுகளாக இந்த சூரியனானவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய ஊர்துவ முக மயூகைகி தன்னுடைய மயூகம் அப்படின்னா ரேசு கிரணங்கள்னு அர்த்தம் அந்த சூரிய கிரணங்கள் விவஸ்வானவன் தன்னுடைய மயூகைகி தன்னுடைய கிரணங்களினால் எப்படிப்பட்ட கிரணங்கள் அப்படின்னா ஊர்துவ முகைஹி மயூகைகி மேல் நோக்கி செல்கின்ற அந்த கிரணங்களினால் இந்த தாமரை தாமரைகளை மலரச் செய்தான் எப்படிப்பட்ட தாமரை அப்படின்னா ரிஷி ஹஸ்தாவ்சித்த அவசேஷாணி அதாவது சப்த ரிஷிகள் வந்து தன்னோட தன்னுடைய பூஜைக்கு வேண்டிய அந்த பூக்களை வந்து அந்த மொட்டுக்கள் ஃபார்ம்ல இருக்கும் போதே பறிச்சுன்னு போயிடுறான் அவா பறிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த தாமரை மொட்டுக்களை இந்த விவஸ்வானானவன் எப்படிப்பட்ட விவஸ்வான் அப்படின்னா அதக பரிவர்த்தமான விவஸ்வான் கீழ் அடிவாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் கீழ் அடிவாரம்னா ஹிமாலயத்தை கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்குது ஸோ ஹிமாலயத்தை விட சூரிய மண்டலமே கீழே தான் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று ஸோ வந்து அந்த மாதிரி கீழே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சுப்ரியனானவன் அந்த அக்ர பத்மானி மேலே இருக்கின்ற அந்த பத்மங்களை என்ன பண்றான் அப்படின்னா ஊர்தமுகைஹி மயூகைகி பிரபோதயதி அவனுடைய மேல் நோக்கி செல்கின்ற அந்த கிரணங்களினால் அவன் மலரும் மலரும்படி செய்கின்றான் இதுதான் இதனுடைய மெயின் அர்த்தம் அப்புறம் அந்த ஹஸ்தாவச்சிதங்கிறது அப்புறம் வந்து பிரிக்கரர் நாராயண பட்டர் நாராயண பண்டிதர் அது அப்புறம் பார்க்கலாம் மெயின் வந்து இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இங்கே வந்து அன்வயம் பார்த்தேன்னா சப்தரிஷி ஹஸ்தாவச்சித அவசேஷானி எஸ்ய அக்ர சரோருகானி பத்மானி ஆதஹ பரிவர்த்தமான விவஸ்வான் ஊரமுகை மயூகை பிரபோதையோ வந்து என்ன சப்த சப்தரிஷி ஹஸ்தாவச்சித சப்த சப்தரிஷிகளினுடைய ஹஸ்தம் கை அந்த ஹஸ்தத்தினால் அந்த சப்த சப்தரிஷி ஹஸ்தாவச்சிதேபிய அவசேஷா தானே அவசேஷாணி சப்தரிஷிகள் கையினால் பறிக்கப்பட்டு அவசேஷானி மீதி இருக்கின்ற எஸ்ய எந்த ஹிமாலயத்தினுடைய அக்ர சரோருகானி அக்ரம்ங்கிறது மேல மேலே இருக்கிற சரோருகங்கள் சரோருகங்கள்னா பத்மங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு இங்க வந்து சரக அந்த சரஸ்லேருந்து உண்டாருதுங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டு அதை வந்து பத்மானிக்கு அப்ஜெக்டிவாக போட்டுக்கணும் நம்ம அக்ர சரோருகானி அக்ரே சராம்சி அக்ர சராம்சி அக்ர சரசுருகானி அந்த மேலே இருக்கின்ற அந்த சரோவரங்களில் முளைத்து கொண்டிருக்கின்ற அவர் பூத்து மேலே வந்து அந்த பத்மானி அந்த பத்மங்களை என்ன பண்றது அதக பரிவர்த்தமான விவஸ்மான் கீழ்பக்கம் பரிவர்த்தமான நான் சரவுண்ட் பண்ணிட்டு இருக்க ரோம் பண்ணிட்டு இருக்கிற சுத்தி கொண்டு இருக்கின்ற அந்த விவஸ்வான் அந்த சூரியனானவன் ஊர்துவ முகைஹி மயூகைஹி தன்னுடைய மேல் நோக்கி வருகின்ற செல்கின்ற அந்த கிரணங்களினால் அந்த பத்மங்களை மலரும்படி செய்கின்றான் இந்த விவஸ்வநாதன் ஏன் வந்து மேல் நோக்கி கிரணம் சூரிய கிரணம் கீழே தானே வரப்போகுது அப்படின்னா இந்த ஹிமாலயத்தினுடைய அந்த உயர்வு அந்த ஔன்னத்தியம் அது வந்து சூரிய மண்டலத்துக்கும் மேலே இருக்கு அந்த ஹிமாலய பர்வத்தம் அது அவ்வளோ ஒரு உயர்வான ஒரு மலை அதனால அந்த சூரிய மண்டலமே அது கீழே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அந்த கீழ் நோக்கி பாக்கற வர கிரணங்கள் வந்து கிரணங்கள் வந்து போய் அந்த தாமரை மலர வைக்காது ஏன்னா அந்த ஹிமாலயங்களில் இருக்கிற தடாகங்கள் எல்லாமே மேலே அந்த தாமர மொட்டுக்கள் இருக்கு அவைகளை இந்த கிரணங்கள் மேல் நோக்கி பாய்கின்ற கிரணங்கள் மலரும்படி செய்கின்றன சரியா இருக்கா இது சரியா இருக்கா ராமாட்சி ஆஹ் இப்போ வந்து நம்ம இது பார்க்கலாம் இந்த காமெண்ட்ரி பார்க்கலாம் விவஸ்வான் எஸ்ய அக்ரசரோருகானி பத்மானி ஊர்துவயூ முகைஹி மயூகைஹி பிரபோதயதி விவஸ்வான சூரியன் எஸ்ய எந்த ஹிமாலயத்தினுடைய அக்ரசரோருகானி மேலே இருக்கின்ற அந்த தடாகங்களில் அஹ் ஊர்துவ முகைஹி மயூகைஹி பிரபு பத்மானி ஊர்துவ முகைஹி மயூகைஹி பிரபோதயதி அந்த பத்மங்களை மேல் நோக்கி அந்த சூரியனுடைய மேல்நோக்கி செல்கின்ற அந்த கிரணங்கள் மலரும்படி செய்கின்றன விவஸ்வான் ஆதித்யா எஸ்ய இமவதா எந்த ஹிமவானுடைய அக்ரசரோர்வாணி அக்ரசரஸ்ஸு ஆதித்யகாவர்த்திஷு அதித்யகாவர்த்திஷுனா பர்வத்திய உபர பூமி வர்த்திஷுன்னு அர்த்தம் பர்வத்தினுடைய மேல்பாகம் மேல்பூமி அந்த இடத்துல இருக்கின்ற சரஸ்ஸு அந்த கமலினிஷு ரோஹந்தி உத்பவந்தி முளைக்கின்ற ததா கமலா கமலானி ம ஊர்வம் முகானி அகிரபா ஏஷாம் தை மேல் நோக்கி செல்கின்ற அந்த மயூக்கங்களினால் அந்த ரஷ்மிபிஹி அந்த கிரணங்களினால் விவஸ்வான் பிரபோதயதி இந்த கமலானி பிரபோதயதி இந்த கமலங்களை மலரும்படி செய்கின்றான் சவிதா எஸ் சிர்ப்புஷ்ரிணிஷு பிரருடா கமலா பிம்பாத் ஊர்வங்க மயூகைகி உண்மீலையதி அர்த்தகா அதாவது சவிதா அந்த சூரியனானவன் எஸ்ய அந்த ஹிமவானுடைய சிரப்புஷ்கரணிஷு அப்படின்னா ஜலாசயேஷுன்னு அர்த்தம் அந்த ஜலாசயங்களில் பிரரூடானி முளைத்த கமலானி அந்த கமலங்களை முளைத்து மேல் வருகின்ற அந்த கமலானி பிம்பசிய பிருஷ்டபாகாத்து தன்னுடைய சூரியனுடைய பிருஷ்டபாகாத்துனா அதனுடைய பின்பக்கம் அப்படிங்கிறது அதனுடைய மேல் நோக்கி போகிற பக்கம் அது அந்த மயூ கைகி உண்மையிலி இத்தியர்த்தா அத்த ஏதுமாக ஏன் அப்படின்னா அதவரிவர்த்தமான இது ஏன் வந்து சூரியன் தன்னுடைய கீழ் நோக்கி பாயற கிரணங்களை வச்சுட்டு மலர வைக்கிறது தானே ஏன் மேல் நோக்கி பாயற கிரணங்களை வச்சு மலர வைக்கணும் அப்படின்னா அத பரிவர்த்தமான இது கீழே அதை வந்து அந்த விவசமான கீழே வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் மேலும் ஆதித்யக அதித்தியகா அபேட்சையா அத்தியந்தம் அதோபாகவே பரித வர்த்தமான ஸோ வந்து ஆதித்யகா அபேஷையா அப்படின்னா அந்த பர்வத்தினுடைய மேல் பூமியை பொறுத்தவரில் கீழே இந்த சூரியனானவன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் தத்திரியானாம் பத்மானாம் விசிஷ்ட விசிஷ்ட உபயோகித்துவம் ஆக ஸோ அந்த அங்கே இருக்கிற மலர்களுக்கு என்ன ஒரு உபயோகித்துவம் அப்படின்னா ரிஷி ஹஸ்தாவச்சித அவசேஷானி இது ஸோ அந்த சப்தரிஷிபிஹி ஆதர ஹஸ்தைரேவ அவசிதானி லூனானி லூனானில ப்ளக்கடுன்னு அர்த்தம் பறிக்கப்பட்டான்னு அர்த்தம் ஸோ அந்த சப்த ரிஷிகளால் தன்னுடைய கைகள் அவாளனுடைய கையினாலேயே பறிக்கப்பட்ட அந்த அந்த மலர்கள் இங்கே வந்து அவசிஷியதே இது அவசேஷ கர்மணி ஹை திரிஷூ இது உபயுத்தக்கேசவாமி வச்சனம் அபிதேயவத்து லிங்கத்துவே பிரமாணம் அதாவது சேஷசப்தம் அப்படிங்கிறது கை பிரத்யாந்த சப்தம் இந்த கை பிரத்யாந்த சப்தங்கள் எல்லாமே பிராய என்ன அப்படின்னா புல்லிங்கத்தில் தான் இருக்கும்பாஹா பும்சி அப்படின்னு இருக்கு பட் இந்த இடத்துல வந்து இந்த சேஷம் அப்படிங்கிறது சேஷகான்னு யூஸ் பண்ணல சேஷானி அசேஷாணி அவசேஷாணி அவசிஷ்டானிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவசேஷாணிங்கிற ஒரு நியூட்ரஜெண்டர் பும்சகலிங்கத்தில் உபயோகம் பண்ணியிருக்கு ஸோ வந்து இங்கே வந்து என்னென்னா இந்த எந்த இடத்துல வந்து அந்த சேஷப்தம் அப்படிங்கிறது மிந்து மீதி போச்சு ரிமைனிங் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் யூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல மீதி இருப்பது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் யூஸ் பண்ணும்போது இந்த சேஷ சப்தத்துக்கு வந்து நபும்சகலிங்கம்ங்கிறது தான் யூஸ் பண்ணும் ஸோ ந அதாவது நபும்சகலிங்கம்ங்கிறது இல்லை இட் கேன் பி யூஸ்ட் இன் ஆல் த்ரீ லிங்கம்ஸ் அக்கார்டிங் டு த விசேஷம் இங்கே வந்து இந்த அவசேஷாணி அப்படிங்கிறது எதுக்கு விசேஷனமாக வந்திருக்கு உங்களுக்கு பத்மானிக்கு வந்திருக்கு அவசேஷாணி பத்மானி அந்த சப்தரிஷி ஹஸ்தாவசித அவசேஷாணி அந்த சப்த ரிஷிகளால் பறிக்கப்பட்டு மீதி இருக்கின்ற பத்மங்கள் ஸோ அந்த அவசேஷாணி அப்படிங்கிறது பத்மானிக்கு அப்ஜெக்டிவாக வந்திருக்கு அதனால தான் இங்கே முந்தின அந்த பிரகாஷிகா காமெண்ட்ரியில் பார்த்தேன்னா த்ரிஷு அந்நிய உபயுக்ததா இது கேசவஸ்வாமி வச்சனாத்து உபயுக்தாத்து அந்நிய அபிதான அபிதா அபிததானசிய சேஷசப்தசிய விசேஷ லிங்கத்துவம் அவசேயம் ஸோ வந்து உபயுக்துவாத் அபிதா அபிதததானசிய அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கு பாருங்க அவசேஷம் அப்படிங்கிறது ரிமைனிங்னு அர்த்தம் மீதி இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வந்து இந்த ஒரு பதம் வந்தது அப்படின்னா அங்க வந்து கர்மணி கை பத் இது வச்சுட்டு அதாவது அதாவது கை கை பிரத்தியத்தை வச்சுட்டு நீ வந்து புல்லிங்கம் யூஸ் பண்ண வேண்டாம் யூ கேன் யூஸ் எனி ஜெண்டர் அக்கார்டிங் டு தி விசேஷ பதம் ஸோ வந்து இங்க வந்து புஷ்பாணி அப்படிங்கிறது உங்களுக்கு விசேஷம் அதனால் இந்த அவசிஷ்டானி அவசேஷாணி அப்படின்னு அந்த ரிமைனிங்கிற ஒரு அர்த்தத்தில் மீதி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வர்றதுனால இந்த பத்மானிங்கிற ஒரு விசேஷம் நியூட்ரஜென்ட் நபுசகலிங்கத்தில் இருக்கிறதுனால இதுலயும் நபும்சலிங்கத்தையே போட்டிருக்காரு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சப்தரிஷிபி தேவதா யானி யா காச்சித் அவச்சிதானி பத்மானாம் பத்மா சரஸ்வேவ அவஷிஷ்டானி பத்மானி இத்தர்த்தா சோ அதனால் சப்தரிஷிகள் வந்து தன்னுடைய தேவதா பூஜனத்துக்கு எவ்வளோ தேவைப்படுவோம் அவ் அவ்வளோ பூக்களை பறிச்சுட்டும் அந்த பத்மங்கள் வந்து நிறைய இருக்கின்ற காரணத்தினால் அங்கே வந்து அந்த தடாகத்தில் இன்னும் பத்மங்கள் இருந்துருக்கு ஸோ அந்த மாதிரி சப்தரிஷி பறித்து மீதி இருக்கிற பத்மங்களை இந்த சூரியனானவன் மலர வைக்கிறான் இதுதான் வந்து ஆக்சுவல் மீனிங் ஆஃப் த ஸ்லோகம் அந்த சப்தரிஷி ஹஸ்த அவஜித்த அவசேஷானின் தான் இந்த ஸ்லோகத்தை பிரிக்கணும்னு ஆல்மோஸ்ட் எல்லா வியாக்கியான ஒத்துருக்கார் ஆனா இங்க வந்து நாராயண பண்டிதர் ஒரு ஸ்லைட்டு ட்விஸ்ட் கொடுக்கிறார் என்ன அப்படின்னா சப்தரிஷிதான் பிரிக்கிறார் அந்த சப்தரிஷி ஹஸ்த அவசேஷானு இருக்கு ஆனா இவர் பிரிக்கும் போது நாராயண பண்டிதர் என்ன பண்றார் அப்படின்னா சப்தரிஷி அவசிதவு அசேஷாணின்னு பிரிக்கிறார் இந்த அவசித்தௌ அசேஷானின்னு பறிக்கும் போது என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா அந்த சப்தரிஷியினுடைய கைகளினால் பறிக்கப்பட்ட எல்லா மலர்களையும் இந்த சூரியனானவன் பிரபோதயதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் போட்டுட்டு இங்கே வந்து நிமித்த சப்த மீச்ச யம்னு போடுறார் இங்கே வந்து அவஜித்தௌ அசேஷாணி அவசிதௌ பத்மானி விவஸ்வான் பிரபோதயத்திங்கிறது தான் உங்களுக்கு சென்டென்ஸு விவஸ்வான் பிரபோதயதி சூரியன் மலரும்படி செய்கின்றான் எதை பத்மங்களை எப்படிப்பட்ட பத்மங்களை அப்படின்னா எதுக்கோசரம் எந்த எதுகோசரம் வந்து அந்த பத்மங்களை மலர மாதிரி செய்கிறான் அப்படின்னா சப்தரிஷி அவசித்தௌ பத்மானி அதாவது அந்த சப்தரிஷிகள் பறிக்க வேண்டும் என்ப என்ற காரணத்துக்கோசரம் அந்த பத்மங்களை அவன் வந்து மலர செய்கிறான் ஸோ இது வந்து நிமித்த சப்தமின்னு சொல்வா இது வந்து என்ன அப்படின்னா நாராயண பண்டித்தர் வந்து இந்த வேர்டை வந்து சப்தரிஷி ஹஸ்தாவ்சிதௌ ப்ளஸ் அசேஷாணின்னு பிரிக்கிறார் இதில் வந்து நிமித்தாத்து கர்ம சம்யோகே அப்படின்னு ஒரு வார்த்திகம் இருக்குது இந்த நிமித்தாத்து கர்ம சம்யோகேங்கிறது உங்களுக்கு வந்து அதிகரண அதிகரணே சேன காரக பிரகரணத்தில் வர ஒரு சூத்திரத்து கீழே வர ஒரு வார்த்திகம் இங்கே வந்து நிமித்தாத்து கர்ம சம்யோகே சப்தமி வக்தவ்யா அங்கே வந்து நிமித்தார்த்தத்தில் வரும்போது அங்கே கர்மாவோட ஒரு ஓகே நிமித்தார்த்தத்தில் வரும்போது அங்கே வந்து சப்தமி விபக்திங்கிறது போட்டானோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறார் அப்படின்னா சர்மணி துவீபினம் ஹந்தி அப்புறம் வந்து தந்தயோகோ ஹந்தி குஞ்சரம்னு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் இங்கே வந்து சர்மணி துவீபினம் ஹந்தி அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா துவீபினம் அப்படிங்கிறது துவீபிங்கிறது உங்களுக்கு வியாகிரக டைகர் குலி அந்த புலியை வந்து எதுக்கு கொல்றா அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கில்லிங் த டைகர்ஸ் அப்படின்னா சர்மணி சர்மான்னா உங்களுக்கு தோலு தோலுக்கோசரம் அந்த புலிகளை கொல்றா அப்படின்னு சென்டென்ஸு ஸோ வந்து இங்க புலிகளை கொல்றதுக்கு காரணம் அதுக்கு என்ன நிமித்தம் அப்படின்னா அவளுநுடைய சர்மா அதனால அந்த சர்மணிங்கிறது உங்களுக்கு சப்தமி விபக்தியில் இருக்கு அதே மாதிரி தந்தையோஹோ ஹந்தி குஞ்சரம் குஞ்சரம்ங்கிறது யானை யானையை ஹந்தி யானைகளை கொல்றா எதுக்கோசரம் அப்படின்னா தந்தயோகோ அவ ரெண்டு அந்த டஸ்கு கோசுரம் கொல்றா ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நிமித்தத்தை வச்சு ஒரு காரியம் பண்ணும்பொழுது அந்த நிமித்தம் அப்படிங்கிறது எதுல இருக்கணும் அப்படின்னா சப்தமி விபக்தியில இருக்கணும் இதுதான் இந்த வார்த்திகம் நிமித்தாத்து சப்தமி விபக்தி இதுல வந்து கர்மசம்யோகேன்னு ஒண்ணு போட்டிருக்காரு கர்ம சம்யோகே சப்தமி வர்த்தவியா என்ன அந்த சம்யோகம் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து சர்மணி த்வீபினம் ஹந்திங்கிற ஒரு சென்டென்ஸில் அந்த புலியானது அந்த தோலுக்கோசரம் கொல்லப்படுறது ஸோ அந்த தோலுக்கோசரம் தோலுக்காக அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதுக்கு சப்தமி போட்டேன் அந்த சப்தமி நிமித்தமாக போடுறேன் இல்லையா நிமித்தத்தில் சப்தமி போடுறேன்னோனோ அந்த போடுற அந்த சப்தமியில் இருக்கிற பதம் அதுவும் இந்த கர்மாவில் நம்ம சொல்கிறோமே த்விபின் த்வீபினம்னு அது ரெண்டுத்துக்கும் வந்து ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தாங்கணும் என்ன சம்பந்தம் எதிர சம்யோக சம்பந்தம் இருக்கலாம் இல்லைன்னா சமவாய சம்பந்தம் இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர் சர்மணி துவீபினம் ஹந்திங்கிற இடத்துல அந்த தோலுக்கும் அந்த புலிக்கும் இருக்கிற சம்பந்தம் வந்து உனக்கு சமவாய சம்பந்தம் உடம்போடு ஒட்டி இருக்கிற ஒரு சம்பந்தம் அது ஸோ சர்மணி துவீபினம் ஹந்திங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த தோலுக்கும் அந்த புலிக்கும் வந்து ஒரு சமவாய சம்பந்தம் இருக்கணும் அதையும் சொல்லணும் அதே மாதிரி நீங்க வந்து தந்தையோகோ ஹந்தி குஞ்சரம் அப்படிங்கிற இடத்துலையும் அந்த யானைக்கும் அந்த தந்தத்துக்கும் ஒரு சமவாய சம்பந்தம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தோடு இருக்கின்ற ஏதோ ஒன்று இப்போ வந்து நான் வேறு எதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஞானே பாடக பாட்டம் பாட்டானு பட்டந்தி சாத்ராஹா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அங்கே வந்து ஞானத்துக்கோசரம் படிக்கிறாங்கிற ஒரு நிமித்தம் சரியாக இருக்கும் ஆனால் அந்த சொல்கிற அந்த நிமித்தத்துக்கும் நான் கர்மாவில் போட்டிருக்கிற அந்த பாடத்துக்கும் தெர் இஸ் நோ கனெக்ஷன் சம்யோக சம்பந்தமோ சமவாய சம்பந்தமோ கிடையாது ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நிமித்த சப்தமி யூஸ் பண்ண முடியாது நிமித்த சப்தமி எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று நிமித்தத்தை குறிச்சி இருக்கிற பதத்துக்கு சப்தமி போடணும் இன்னும் அந்த நிமித்தத்தை குறிச்சி இருக்கிற பதத்துக்கும் அந்த கர்மாவாக இருக்கிற பதத்துக்கும் தேர் ஷுட் பி அ கனெக்ஷன் த கனெக்ஷன் சம்யோக சம்பந்தா ஆர சமவாய சம்பந்தம் ஸோ இதுதான் நிமித்தாது கர்மசம்யோகே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கம் மூலமாக குறிப்பிட்டிருக்கார் இது வந்து இங்கே எப்படி அப்ளை ஆ போகிறது அப்படின்னா ஹஸ்தாவச்சிதவ் அசேஷானி பத்மானி கமலானி பிரபோதயதி விவஸ்வான் ஸோ வந்து ஹஸ்தாவச்சிதௌ இந்த முனிகர்கள் முனிவர்களினால் பறிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிமித்தத்தை குறித்து இந்த சூரியனானவன் இந்த மலர்களை மலர செய்கிறான் இங்கே வந்து சமவாய சம்பந்தம்னு நம்ம சொல்ல முடியும் பறிக்கிறதுனால தெர் இஸ் அ சம்யோக சம்பந்தம் சொல்லலாம் ஏன்னா அவரிக்கும்போது தெர் இஸ் அ சம்யோகா பிட்வீன் தியர் ஹேண்ட்ஸ் அண்ட் தி ம ஃப்ளவர் ஸோ அதனால சம்யோக சம்பந்தம் சொல்லி இங்க ஒரு நிமித்த சப்தமி சொல்லலாம் பட் இதெல்லாம் வந்து பியாண்டு ரொம்ப இழுத்து சொல்ல வேண்டி வருதுன்னு நிறைய வியக்கயானக்காரா போட்டிருக்காரு காலை ஆக்சுவலி அப்படிதான் போட்டிருக்காரு பட் இவர் வந்து அதை பத்தி மென்ஷனே கிடையாது யாரு நம்ம யாரவர் மல்லிநாதர் மல்லிநாதர் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் ஆஃப் வேர்டை பற்றி அவர் பேசவே இல்லை அவர் வந்து கிளீனாக வந்து சொல்லிட்டு போயிட்டார் சப்தரிஷி ஹஸ்தாவச்சித அவசேஷானின்னு சொல்லிட்டு போயிட்டார் பட் இவர் வந்து நாராயண பண்டிதர் ஹீ இஸ் கிவிங் அ ஸ்ப்ளிட் இன் அ டிஃப்ரெண்ட் வே ஹஸ்தாவ்சித்தௌ அசேஷானின்னு பிரிக்கிறார் அவச்சிதிஹி ஹி அப்படின்னு சப்தமியில் வருது அண்ட் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த நிமித்த சப்தமி சொல்லி அந்த நிமித்த சப்தமி தான் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த அசேஷாணி சமஸ்தானி எல்லா பூக்களையும் பூக்க வைக்கிறார் சரியா இருக்கா ஸோ வந்து எங்க அதனால வந்து இந்த சப்தரிஷி ஈதிவா பதச்சேதா அப்படின்னு நம்ம நாராயண பண்டிதர் பதத்தை வந்து வேற மாதிரி பிரிக்கிறார் ஸோ சப்தரிஷி ஹஸ்த அவச்சிதிஹி அதுல அவச்சிதௌ அப்படிங்கிறது உங்களுக்கு சப்தமியில இருக்கு அந்த அவஜிதௌ அசேஷாணி கமலானி பத்மானி அப்படின்னு சொல்லும்போது இந்த நிமித்த சப்தமியை வச்சுட்டு இந்த இடத்துல போடலான்னு இவருடைய இட்ஸ் இட்ஸ் ஏ ட டோட்டலி அ நியூ டைமென்ஷன் ஃபார் த ஸ்லோகா மற்றவா என்ன இது வரைக்கும் வியாக்கியானகாரார் ரொம்ப படித்ததில்ல வேற யாரும் நோவன் ஹஸ் மென்ஷன் திஸ் ஸோ அசேஷானிங்கிறது சமஸ்தானி எத்த சூரிய சப்தரிஷினாம் உபோ உபயோகார்த்தம் சமஸ்தானி பத்மானி பிரபோதயதி இது ஸோ சோ வந்து இங்க அது முதல்ல இதில் வந்து சப்தரிஷி ஹஸ்த அவசித அவசேஷானின்னு சொல்லும்போது அவ பறிச்சுண்டு போயாச்சு அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிறத இந்த விவசவானவன் மலரும்படி செய்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வந்துடும் இங்க வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன இப்ப அவச்சிதவ் அசேஷானின்னு போடும்போது என்ன அப்படின்னா எந்த இடத்துல வந்து சூரியனானவன் சப்தரிஷிகுளுடைய உபயோகத்திற்காக சமஸ்தானி பத்மானி பிரபோதயதி அந்த அவாளுனுடைய உபயோக நிமித்தம் இந்த மலர்கள் மலர்விக்கப்படுகின்றன சூரியனால் சரியா சோ அதனால அந்த நிமித்தத்துக்கோசரம் பண்றதுனால அந்த அவச்சிதவ் அப்படிங்கிற இடத்துல சப்தமிய போடுறது சப்தரிஷினாம் சூரிய மார்க்காது உபரி வர்த்தமானத்துவாத்து யுத்தம் உத்தம் மேலும் ஏன் அப்படின்னா இந்த சப்தரிஷிகளுக்கும் இந்த சப்தரிஷிகளும் சூரிய மண்டலத்துக்கு மேல இருக்கா பியாண்ட் சூரிய மண்டலம் அவாளனுடைய ஒரு ஒரு வர்த்தனமும் அதுவும் உத்தம் உத்தம் வசிஷ்ட சித்தாந்தத்தில் என்ன அப்படின்னா ஔத்தான பாதி அகில கிரகார்காணம் உச்சைஸ்தரே வசதி தாம்னி ததோபி அதஸ்த் சப்தர்ஷி மண்டலம் அபி அப்புஷ்மத்து திஷ்டதி அதோ நவசி சிரகத்தார்கோ வந்து இதில் வந்து மண்டலம் அப்படிங்கிறது தான் ஔத்தானபாதி அப்படிங்கிறது உத்தானபாதனுடைய புள்ள துருவன் ஆவந்த தான் ஹையஸ்ட்டு பொசிஷன் அதுக்கப்புறம் சப்தரிஷிகள் அதுக்கப்புறம் தான் கிரகதாரகா ஸோ வந்து இந்த சப்தரிஷிகளுக்கும் அப்புறம் இருக்கிறது எது அப்படின்னா இந்த ஹிமவத் பர்வத்தம் அந்த ஹிமவத் பர்வத்தோடு இந்த சூரிய மண்டலம் கீழே இருக்குன்னு சொல்லும்பொழுது இந்த ஹிமவத் பர்வத்தினுடைய ஒரு ஔனத்தியம்ங்கிறது காண்பிக்கப்படுறது ஏன்னா முன்னே இருக்கிற பதினஞ்சு ஸ்லோகத்துலேயும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அந்த ஹிமவான் எப்படியெல்லாம் வசதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கவி சொல்லிண்டே வந்தார் அண்ட் மோரோவர் இங்கே வந்து சப்தரிஷி ஹஸ்தாவஜிதம் அப்படிங்கிறத கொண்டு வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா லேட்டர் இன் தி சிக்ஸ்த்து சர்க்கம் அந்த பார்வதியை வந்து பொண்ணு கேட்கறதுக்கு பரமசிவன் வந்து இந்த சப்தரிஷிகளை வேண்டிப்பார் அந்த இடத்துல வந்து அந்த சப்தரிஷிகள் வரப்போறா அது வரதுக்கோசம் அவருடைய அவளுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த இடம் எப்படி வந்து மன்மத்தன் வந்து பின்னாடி வரப்போறாங்கிறதுனால நம்ம வந்து அனங்கலேகா அது மாதிரி நிறைய பார்த்தோம் அதெல்லாம் வந்து டைரக்டாக வந்து சொல்லாட்டியும் இன்டைரக்டாக இட் வாஸ் ஹிண்டிங் அண்டு நம்ம அந்த ஹிமாலயத்தில் இருக்கிற அந்த ஆலமன விபாவங்கள் உத்தீபன விபாவங்கள் பலது பார்த்தோம் அது எல்லாமே வந்து சிவன் பார்வதியினுடைய அந்த ஒரு சம்மேளனம் அவளை பார்க்கறதுல அவள் அவள் ரெண்டு பேரும் சேர போறா அப்படிங்கிறத ஹிண்ட்டு பண்ணுற மாதிரி கவி நிறைய இடத்துல மறைமுகமாகவும் சொல்லியிருக்கார் சில இடத்துல நேரடியாகவும் காமிச்சிருக்கார் ஸோ இந்த இடத்துல அந்த சப்தரிஷி அப்படிங்கிறது இவா லேட்டராக வரப்போகிறாங்கிறத அந்த கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி எப்படி வந்து நாட்டகத்தில் வந்து நம்ம சூக்ஷ்மாய இப்போ வந்து முதலாராட்சசத்துலாம் பார்த்தோம் சல வியாஜம் ஒரு ஷாட்டம் சாட்டியமவ்யா திவோர் வகாங்கிற இடத்துல அந்த சாணக்கியனுடைய சட்டத்தா அதையும் சிவன் இந்த மாதிரி நடந்துட்டாருங்கிறத கம்பேர் பண்ணி அங்கே காமிச்சார் இங்கே வந்து என்ன அப்படின்னா சப்த ரிஷினே டைரக்டாவே பதங்களை போட்டு பின்னாடி வந்து இந்த சப்த ரிஷிகள் வந்து எப்படி வந்து சகாயம் பண்ண போறா ஏன்னா காவியத்தினுடைய பெயர் வந்து குமார சம்பவம் ஸோ அந்த குமார சம்பவத்துக்கு எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இதெல்லாம் முக்கிய இடத்த வகிக்கிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒவ்வொரு இடமா காஞ்சின் வரார் ஸோ அதுல வந்து இந்த ஆறாவது சர்க்கத்துல பத்தொம்போதாவது ஸ்லோகம் தான் இங்கே போட்டிருக்கார் நித்திய மர்க்காச்ச சோமாச்ச பரமத்தியாஸ் மகே பதம்னு இதுல வந்து சத்தியமர்க்காச்ச சோமாச்ச பரமத்யாஸ் மகே பதம் அத்தியத்துவ உச்சைஸ்தரம் தாப்யாம் ஸ்மரணானுகிரவ அதாவது பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு பரமசிவன் அங்கே போய் ஹிமவான் கிட்டே போய் பொண்ணு கேட்கணும் யார் இருக்கா அவருக்கு பொண்ணு கேட்க சப்த ரிஷிகளை கூப்பிடுறார் அந்த அந்த சப்த ரிஷிகள் என்ன அவ வந்து எழுந்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா நாங்கள் வந்து சூரியன் சந்திரமண்டலத்திற்கும் மேலே இருக்கோம் இப்போ வந்து நீங்கள் வந்து எங்களை நினச்சின்றதுனால அதை அதை வந்து அந்த மாதிரி ஒரு அருளை வந்து நாங்கள் அடைஞ்சதுனால இன்னும் ஒரு மகோன்னதமான ஒரு இடத்த நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம் அதாவது ஸம்பாவிதம் ஆத்மானாம்யாமகே பகுமன்யாமகே வயம் பிராய பிரத்யம் ஆதத்தே ஸ்வகுணேஷு உத்தம் அதாவது நாங்கள் வந்து சம்பாவிதம் தங்களால் கௌர கௌரவிக்கப்பட்டுள்ள ஒரு ஆத்மானம் எங்களை பகுமன்யமா மன்யாமஹே ரொம்ப ஒரு நாங்கள் வந்து என்னதான் நாங்க சூரிய மண்டலத்துக்கும் சந்திர மண்டலத்துக்கும் மேலே இருந்து ஒரு ஔனத்தியம் ஒரு உன்னத ஸ்தானத்துல நாங்க இருந்தாலும் உங்கள மாதிரி சாட்சாத் பரமேஸ்வரனே எங்களை ஸ்மரிச்சுண்டார் அப்படின்னு நினைக்கும் போது எங்களையே நாங்க வந்து பெருசா நினச்சிக்கிறோம் அதுக்கு என்ன வந்து ஒரு ஒரு ரீசனிங் கீழே போடுறார் அப்படின்னா பிராய பிரத்தே மாதத்தே ஸ்வகுணேஷு உத்தமாதரக உத்தமாதரக பெரியோர்களின் ஆதரவு அப்படிங்கிறது ஸ்வகுணேஷு நம்ம கிட்ட இருக்கிற குணங்களில் பிராய அதிகம் பிரத்யம் ஆதத்தே நம்ம வாத்தியார் நம்மளை பார்த்துட்டு வந்து தான் உன்னை நினச்சிட்டேன் இந்த இந்த ஸ்லோகம் படிக்கும் போது உன்னை நினச்சிண்டு சொன்னார்னு வச்சுக்கோங்கோ நமக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து ஒன்றும் டபுள் ஆகும்ல அதுதான் பிராய பிரத்யம் ஆதத்தே ஸ்வகுணேஷு உத்தமாதர அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார் நீங்க நினைக்கிறதுங்கிறது சோ இதே மாதிரி தான் வந்து சிசுபாலவதில ஒரு ஸ்லோகம் வரும் இதிபிருவந்தம் தமு வாச்ச சவிரி ந வாச்சியமித்தம் புருஷோத்தமத்வயா த்தமேவ சாட்சாத் கரணீய இத்தியத கிமஸ்தி காரியம் குருயோகிநாம்பி யோகினாமி ஸோ வந்து ஒன்ன வந்து ஹே புருஷோத்தமா கபிலர் முதலிய யோகிகள் தியானம் மூலமாக ஒன்ன சாட்சா பண்ணணும்னு நினைக்கிறா அப்போது உங்களுடைய தர்சனத்தை இல்லாமல் அதை அதிரிக்தமாக எனக்கு வந்து வேற என்ன காரியம் இருக்க போகிறது அப்படின்னு நாரதர் வந்து பிரதிவச்சனம் சொல்கிறார் ஸோ இதோட கான்ட்ராஸ்ட் தான் அங்கேயும் ஸோ இதை தான் இங்கே வந்து கீழே வந்து நாராயண பண்டிதர் சொல்கிறார் நித்தியமர்க்காச்ச சோமாச்ச பரம் அத்தியாஸ் மகேபதம் இது அிமவத சூரியமார்க உலங்கத் உல்லங்கித்த உல்லங்கித்துவ கதனாத்து ஔம் ஔன்னம் பங்கியந்திரேண உக்தம் இது பரியாயுக்தம் அலங்காரம் அதாவது ஹிமவத்த ஔன்னம் பங்கியந்தரேண உக்தம் இந்த ஹிமவானுடைய அந்த ஔன்னியம் அப்படிங்கிறது பங்கியந்தரேன உக்தம் அப்படின்னா டைரக்டாக சொல்லிடல இந்த ஹிமவான் வந்து இவ்வளோ அவசரமாக இருக்கான்னு சொல்லாமல் சூரிய மண்டலமே இந்த ஹிமவானுக்கு கீழே இருக்குது சப்தரிஷிகள் இது மேலே வசிச்சுன் இருக்கா அப்படிங்கிற அந்த ஔனத்தியம்ங்கிற ஒரு பதம் வந்து என்ன அப்படின்னா ஒன்று ஹைட்டை குறிக்கிறது இன்னும் இன்னொன்று வந்து அந்த ஔணத்தியம்ங்கிறது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு மலை எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு மேன்மை வாய்ந்த மலை அப்படிங்கிறதையும் அதை காமிக்கிறது அதனால் இந்த ஔணத்தியம் பங்கியந்தரேன உத்தம் இது காரணத்து இங்கே வந்து பரியாயோக்தி அலங்காரம் இதில் வந்து உதாத்த அலங்காரம் கூட சொல்லலாமோ என்னமோ பட் வந்து உதாத்தாலங்காரம் அலங்காரம் வந்து அந்த ஸ்லோகம் வந்து இந்த மலை என்னன்னு தெரியுமோனோ இந்த இடம் எங்கேன்னு தெரியுமோனோ இங்கே தான் வந்து அர்ஜுனனும் சிவனும் சண்டை போட்டுண்டா அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒரு மகத்த ஊனத்தியம் ஸோ அதே மாதிரி இந்த ஹிமவான்கிறது என்ன அப்படின்னா சாட்சாத் சப்தரிஷிகளே இங்கே இறங்கி வந்து பூக்களை கலெக்ட் பண்ணிக்கிறா அங்கே வந்து அந்த இன்சிடெண்ட்டை ஸ்மரிச்சிக்கிற மாதிரி இருக்கும் உதாத்த அலங்காரத்தில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தேன்னா உங்களுக்கு நைஷதத்துலேருந்து அந்த தமயந்தியினுடைய தமயந்தியும் நலனும் அவனுடைய அந்த வனத்தை உபவனத்தை வர்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இங்கே உதாத்த அலங்காரம் கூட சொல்லிக்கலாம் பட் இங்கே நாராயண பண்டித்தர் எதுவும் போடலை அந்த மாதிரி அதுக்கப்புறம் அக்ர சரோருஹானி பத்மானி இத்தியத்திர புனருக்தவது ஆபாசோ அலங்காரக அது ஒரு ரெப்பிட்டேட்டிவ்னு சொல்கிறா பட் நான் முன்னாடியே அவங்களுக்கு சொன்னேன் அந்த சரோருகானிங்கிறதுல வந்து அந்த சரஸ்லேருந்து உத்பவந்தி உண்டாருதுங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துண்டு இந்த பத்மானிக்கு அவைகளை அப்ஜெக்டிவாக போட்டுக்கலாம் எப்படி வந்து அவசேஷானி போட்டுண்டோமோ அதே மாதிரி அக்ர சரோருஹானி பத்மானி அப்படிங்கிறத போட்டுண்டா புனருக்தவத்துங்கிறது வராது சரியா சரியா இருக்கா या, ஸ்லோகம் सो so, सप्तऋषि हस्तावचितावशेषा अधो विवस्वान् परिवर्तमानः पद्मानि अस्याग्र सरोरुहाणि प्रबोधयति ऊर्ध्व मयु, मुखैः मयूखैः अड़ श्लोक यज्ञांगयोनित्वं अवेक्ष्य यस्य सारं धरित्री धरणक्षमं च பிரஜாபதி கல்பித்த யக்ஞபாகை யக்ஞபாக சைலாதிபத்தியம் ஸ்வயமன்வதிஷ்டத்து ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஹிமவத் பர்வத்தில அந்த யாகத்துக்கு வேண்டிய அந்த சோமலதா முதலிய பல பொருட்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு உற்பத்தி ஸ்தானமாக எது இருந்துருக்கு அப்படின்னா அந்த ஹிமாலயம் இருக்கு அதுக்கப்புறம் மேலே என்ன வேற எப்படி இருக்குது அந்த ஹிமாலயம் அப்படின்னா இந்த பூமியை தாங்கிறது அதனால தானே மலைகளுக்கே ஹிமாலயம் மாத்திரம் இல்லை எல்லா மலைகளுக்குமே வந்து தான் நம்ம அந்த இதில் குவிசில் கூட கேட்டோமே பர்வதா சேஷகா இன்னொன்று ராஜா ஏதோ எல்லாமே வந்து பூ பூதரகா அந்த பூமியை தரிக்கிற ஒரு க்ஷமம் ஒரு சா ஒரு சாமர்த்தியம் இருக்கு அதனால இந்த பூமியை தாங்கும் அது அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சக்தியோட ஒரு ஆற்றலோட இந்த ஹிமவான் இருக்கு இந்த ரெண்டு தகுதிகள் இந்த ரெண்டு ஒரு விஷயம் ரெண்டத்தையும் பார்த்த அந்த பிரம்மதேவரானவர் இந்த ஹிமவானை வந்து என்ன அப்படின்னா மலைகளுக்கு அரசனாக ஆக்கினார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அரசனாக அவர் இருந்தது மாத்திரம் இல்லை எப்படி வந்து ஹோமத்துக்கு போகிற ஹோமம் செய்யும்போது யாகத்தில் நம்ம போடுற அந்த ஹவிஸோ அதில் அதோட பங்கு எல்லாமே எப்படி எல்லா தேவதைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமோ அதில் தான் நம்ம போடுறமே வழியை அந்த அக்னி பகவான் மாத்திரம் அதை வந்து எடுத்துக்க முடியாது இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் த தேவாஸ் அதே மாதிரி அந்த யாகத்தினுடைய அந்த ஒரு பாகமானது எப்படி வந்து இந்திரன் முதலான தேவர்களை தேவர்களுக்கு போய் சேர்றதோ அதே போல ஹிமவானுக்கும் அந்த யாகத்தினுடைய பாகத்தை அவனுக்கு அவன் அடையறதுக்கு அவனுக்கு ஒரு உரிமை இருக்கு ஏன் உரிமை இருக்கு அப்படின்னா அந்த யாகத்துக்கு வேண்டிங்கிற வேண்ட அத்தனை சாமகிரிகளுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக அந்த ஹிமவான் இருக்கான் அது இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த பூமியை தரிக்கின்ற ஒரு சாமர்த்தியம் இருக்கின்றதும் இருக்கின்ற காரணத்தினாலும் இது எல்லாத்தையும் பார்த்த அந்த பிரஜாபதி அந்த பிரம்மாவானவர் சைலாதிபத்தியம் சைலாதிபத்தியத்தை கொடுத்தார் அப்புறம் கல்பித பாகம் பாகம்னு ஒரு புக்கில் இருக்குது பாகன்னு நம்ம நாராயண நம்ம யூஸ் பண்ணுற புக்கில் இருக்கு கல்பித பாகம் அந்த யாகத்துக்கு யாகத்தோட அந்த யாகத்திலேருந்து வர ஒரு பங்கு வந்து இந்த ஹிமவானுக்கும் ஸ்தானாவே கொடுத்தார் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது इपान्वयं वाते यस्य यज्ञयोनित्वं धरणीधरक्षमं सारं च अवेक्ष्य प्रजापतिः स्वयं कल्पितयज्ञभागः சைலாதிபத்தியம் அன்பதிஷ்டது ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த எஸ்ய இந்த ஹிமவானுடைய யக்ஞாங்க யோனித்துவம் அபேக்ஷ இந்த ஹிமவானுடைய யக்ஞாங்க யோனித்துவம் அப்படின்னா யக்ஞம்னா யாகம் அந்த யாகத்திற்கு அங்கம் அங்கம்ங்கிறது பார்ட்டுன்னு எடுத்துனோம்னா அதனுடைய ஒரு சாமகிரிகள்னு எடுத்துக்கணும் அங்கங்கிறது அந்த யாகத்திற்கு வேண்டிய பொருள்கள் அதனுடைய யோனித்துவம் அப்படிங்கிறது தோன்றும் இடமாக இருக்கும் தன்மையை உடைய அந்த ஹிமவானானவன் ஆனவன் அதை தோன்று அந்த யாகத்திற்கு என்னெல்லாம் சாமகிரி வேணுமோ அதனுடைய ஒரு உற்பத்தி ஸ்தானமாக ஹிமவான் இருப்பதை அவட்சிய பார்த்து பார்த்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் தரணிதரண தரணிதரண தரித்ரி தரணக்ஷமம் இந்த பூமியை தாங்குவதற்கு தகுந்த தகுந்த சாரம் பலத்தையும் யஜாங்க யோனித்துவம் சதீஷிய இதை அவேக்ஷிய பார்த்துவிட்ட பார்த்து விட்ட பிறகு யார் பார்த்தார் அப்படின்னா பார்த்துவிட்டு பிரஜாபதி அந்த பிரம்மதேவனானவர் ஸ்வயம் தாமே கல்பித்த யக்ஞபாகம் யாகத்தில் பாகம் பெறுவதை ஒரு உரிமையாக கொண்ட அந்த சைலாதிபத்தியம் மலையரச பதவியை ஹிம ஹிமயமலைக்கு அன்பத்திட்டது கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இங்க வந்து பிரஜாபதி உங்களுக்கு வந்து கல்பித யக்ஞபாக அப்படி இருந்து கல்பிதா யக்ஞபாக ஏன சகனு போட்டு பிரம்மாக்கு போகலாம் யஜ்யபாகம்னு இருந்ததுன்னா கல்பிதா யக்ஞபாக எஸ்மின்னு யார் இடத்தில் அது கொடுக்கப்படுகிறதோ அது வந்து உங்களுக்கு ஹிமாலய இமவத் பர்வத்தத்துக்கு போகலாம் சோ வந்து யாரால வந்து ஒரு யாகத்திலேந்து வர பாகம் யாரை போய் சேர வேண்டும் அப்படின்னு யாரால கல்பிக்கப்படுறதுன்னா அது பிரம்மா யாகத்தினுடைய அந்த பாகமானது இவனை போய் சேருகிறது சேர வேண்டும்னு நினைச்சாருன்னா பிரம்மா அப்ப வந்து யஜ பாகம்னு வரும் அந்த அந்த ஹிமாலயத்தை சைலாதிபத்தியம் அந்த அதுக்கப்புறம் அந்த சைலானாம் ஆதிபத்தியம் மலைகளுக்குள்ள அரசனாக்கவும் அன்பதிஷ்டத்தை ஆக்கினார் அந்த பதவியை செய்து வித்தார்னு அர்த்தம் அன்பதிஷ்டத்து அப்படிங்கிறது பிரம்மாவானவர் செய்து வித்தார் ஸோ மேலும் என்ன இதுதான் இந்த அன்வயம் அண்டு ஸ்லோகார்த்தம் இங்கே வந்து ச ஐஸ்வர்யம்ச்சோ வந்து இத்தனா இத்தனை நேரம் வந்து ஹிமவத் பர்வத்தமாக பார்த்தோம் அந்த ஹிமவான்ங்கிறது மற்ற மலைகள் போல கிடையாது அங்கே வந்து பலவிதமான பலவிதமான ரத்னங்களும் பலவிதமான ஜீவராசிகளும் எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருக்குது அந்த ஹிமவான் அதை யாரோ ஒரு கவித்ரி எங்கேயோ படித்தேன் நான் எனக்கு ஞாபகம் இல்லை யார் எழுதி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிமவான் வந்து இவ்வளோ ரத்தனங்களோட இருக்கே அதுக்கு ஏன் வந்து பேர் வரல ஏன் அதுக்கு ரத்னகிரி ஹிமாலயம் ரத்னகிரின்னு பேர் கொடுத்துருக்கலாமோ காமாட்சி என்ன சொல்ற சோ வந்து இந்த மாதிரி பல ரத்தனங்களுக்கு இருப்பிடமாக இருந்து கொண்டும் இதுக்கு வந்து ஹிமவான் ஏன் பேர் வந்திருக்கும் அப்படின்னா நம்ம அப்பே தீக்ஷர் வந்து சொல்லியிருக்கார் குணதோஷோ புதோ கிருண் இந்துக்ஷ்வேடா விவா இருந்தவோ சிரசா ஸ்லாகத்தையை பூர்வம் பரம் கண்டேன் இயற்றதே அப்படின்னுட்டோ நல்லதை எடுத்துக்கோ கெட்டதை விட்டுருன்னு ஆனால் லோகத்தில் யாரும் அப்படி இருக்கிறதே இல்லை ஒருத்தரை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த பர்சனாலிட்டிக்கு வந்து பல நன்மைகள் இருந்தால் கூட வி ஆல்வேஸ் கன்சீவ் தெம் இவளை பார்த்த உடனே அவள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லவா அப்படிங்கிறத விட இவங்கிட்ட இந்த ராங் இருக்குங்கிறத நோக்கி தான் மனுஷாளுக்கு இருக்கும் ஸோ அதனாலயோ என்னவோ இது வந்து என்னுடைய ஒரு கற்பனை அது பொய்யா உண்மையான்து கரெக்டாக தப்பான்னு தெரியல இவ்வளோ ரத்தனங்களை வச்சுட்டு இருக்கிற ஒரு மலைக்கு வந்து ரத்னகிரின்னு வந்திருக்கலாம் ஆனால் அதில் ஹிமம் அப்படிங்கிறது தோஷங்கிறத வந்து சொல்லி ஒன்று இன்னொன்று வந்து அந்த ஹிமவத்து அந்த ஹிமம் வந்து அந்த மலையில் இருக்கிறதே அதுக்கு இன்னும் மேலே ஒரு அழகை தான் கொடுக்கறது அதனாலும் அதுக்கு வந்து ஹிமவத் பர்வத்தம்னு வந்திருக்கலாம் என்ன அதனால வந்து அது தோஷமாகவும் எடுத்துக்க வேண்டாம் அந்த ஹிமவத்தை அது வந்து ஒரு ஏகோகி தோஷோ குணசன்னி பார்த்தேன்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த அந்த ஒரு சின்ன தோஷங்கிறது தோஷமா எடுத்துக்காம அது பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு இந்த மாதிரி பலவிதமான ஸ்ருங்காரத்துக்கு ஸ்ருங்காரபரமான அந்த ஆலமர விபாவம் உத்தீபன விபாவங்களுக்குலாம் ஒரு சகாயபூத்த ஒரு ஸ்ருங்கார ரசத்துக்கு ஸ்தானமாக உச்சிதமான ஒரு இடமா இருக்கு ஸோ அதனால வந்து இது ரத்னகிரின்னு வராட்டியும் பரவாயில்ல இதுக்கு ஹிமாலயம்ங்கிற பேரும் நன்னாதான் இருக்கு இல்லையா ஸோ வந்து அதான் ஸோ இங்கே வந்து தேவத்வம் ஐஸ்வர்யம் ச அப்படின்னு சொல்லும்போது இத்தனை ஸ்லோகங்கள்ல வெறும் அந்த ஹிமாலயம் அதுக்கு வந்து அது வந்து எக்ஸ் ஒரு என்ன சொல்றது மற்ற மலைகளை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மவுண்டன் அதுல இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் உற்பத்தி ஆறதுனால அதுக்கப்புறம் வந்து தேவத்வம்ங்கிறது இதில் சொல்றது அஸ்தியுத்தரஸ்மா அஸ்துத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்லோகம் இது இந்த எப்படி வந்து யாகங்களில் போடப்படுற அந்த ஹவிசோ அதுக்கு என்ன நம்ம போடுறோமோ எப்படி எல்லா தேவதைகளுக்கும் போகிறதோ அதே மாதிரி இந்த பிரம்மாவானவர் இதனுடைய அந்த உத்கிருஷ்டதா இதனுடைய ஒரு ஔன்னத்தியம் இதனுடைய ஒரு தன்மை அதை பார்த்துவிட்டு இந்த பிரம்மாவானவர் இந்த ஹவிசில் ஒரு பாகம் இவனுக்கும் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த தேவதாளுக்கு சமானமாக இந்த ஹிமாலயமும் ஏற்று ஏற்ற விட்ட பட்டு பட்டுவிட்டது அதனால இதுக்கு வந்து அந்த தேவத்துவம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சித்திக்கிறது ஸோ பிரஜாபதி எஸ்ய அந்த ஹிமவானுடைய யஜ்ஞாங்க யோனித்துவம் தர தரித்திரி தரணக்ஷமம் சாரம் செவேக்ஷிய கல்பித யக்ஞபாக சைலாதிபத்தியம் ஸ்வயம் வன்வதிஷ்டது தானே வந்து கொடுத்துட்டார் அதுக்கு அந்த சைலாதிபத்தியத்தை பிரஜாபதி பிரம்மா எஸ் ஹிமவாங்கா சோமலதா பிரபுத்தீனா யோனித்வம் ச சோ வந்து அந்த பிரஜாபதி பிரம்மா எஸ்ய அந்த ஹிமவான் உடைய யஜ அங்காநா சோமலதா பிரபுத்தீனா அந்த யாகங்களுக்கு சாமத்திரியாக இருக்கின்ற அந்த சோமலதா முதலியவைகள் அவைகளினுடைய யோனித்வம் யோனித்துவங்கிறது உத்பவஸ்தானம் ஸ்தானமாக இருக்கின்றது ஏதச்ச புராண பிரசித்தம் என்ன அப்படின்னா அந்த கடைசி லைன் மாத்திரம் நான் படிக்கிறேன் யக்ஞாங்கார்த்தம் மயா சிருஷ்டக ஹிமவான் அச்சலேஸ்வரக அதுதான் நமக்கு முக்கியம் இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த யக்ஞாங்க யக்ஞாங்கார்த்தம் இந்த யாகத்துக்கு யாகத்துக்கு அங்கம் அங்கம்ங்கிறது சாமத்ரி அவைகளுக்கோசரம் மயா என்னால் அச்சலேஸ்வர ஹிமவான் அச்ச மலைகளுக்கெல்லாம் தலைவனாக யார் படைக்கப்பட்டான் அப்படின்னா அந்த ஹிமவான் சோ தரித்ரி தரணக்ஷமம் தரித்ரிய அந்த பூமேகே தரணே அதல் தாரணே அதை தாங்கி கொள்வதற்கு க்ஷமம் சக்தம் சமர்த்தம் சாரம் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை ச அவேக்ஷிய பார்த்துவிட்டு பிரஜாபதி சமயவலோக்கிய கல்பிதா யஜ்யவாக கல்பித யக்னேஷு யாகேஷு பாக ஹஸ்திரூப்போ ஹம்சஹ ஸோ வந்து அவருக்கு வந்து யக்ஞத்துலேருந்து வர அந்த ஒரு ஹஸ்திங்கிறது யானை அந்த ஒரு அம்சமானது இது ஹிமமானுக்கு போகிறது அதனால்தானோ என்னவோ நிறைய யானைகள் இருக்குது அந்த யானைகளை தொடர்ந்துன்னு தான் அந்த கிராத்தன் போகிறா அப்புறம் அந்த அந்த சிங்கங்கள் வந்து அதனுடைய அதனுடைய அந்த அது கஜமோக்திக்கம் தெரியறது யானையோட சண்டை போட்டது அது பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த மரத்தில் வந்து யானை வந்து அந்த நெத்தியை போய் இது பண்ணும்போது அந்த சுரபி கரோத்தி அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய யானைகளை பற்றியே ஒரு நாலஞ்சு வந்துடுத்தோம் இல்லையா ஸோ அதனாலையோ ஒன்றுமோ இங்கே வந்து இந்த யானைய வந்து யஜ்யபாகமாக அவருக்கு கிடைக்கிறதுனாலையோ என்னமோ ஹிமவத் பர்வதத்தில் நிறைய யானையினுடைய டிஸ்கிரிப்ஷனும் நம்ம பார்த்தோம் ஏனால் ததாபூத சன்னு இந்திராத்தியை துல்லியமேவசிர்பாகம் கல்பயித்துவா இத்தியர்த்த இந்திராதிகளுக்கு என்ன ஒரு அவிர்வாகம் போகுமோ அதுக்கு சமானமாக இவருக்கும் போர்து அப்படிங்கிறத கல்பனை பண்ணிட்டோம் ஹிமவத ஹஸ்தி யஜபபாக இது ஹிமவானுக்கு வந்து ஹஸ்தி யானங்கிறது தான் யஜ்னபாகம் அப்படிங்கிறது ஸ்ருதி பிரசித்தம் சைலாதிபத்தியம் பர்வத ஆதிபத் அதிபதித்துவம் ஸ்வயம் அன்வதிஷ்டத்து ஸ்வயமேவ அனுஷ்டாபித்துவான் அந்த இவரே வந்து கொடுத்துட்டார் யாரு பிரம்மாவே கொடுத்துட்டார் அந்தர்பூத்த பூத்த அன் அந்நோயம் பிரயோக இங்க வந்து அவருக்கு வந்து அந்த அனுஷ்டாபயத்துன்னு வரணும் ஒரு நிச்சு இங்க வந்து ஸ்வயம் அன்வதிஷ்டத்து தானே கொடுத்து விட்டாருங்கிற அர்த்தத்துல அந்தர்பூதமாக இருக்கு இதனுடைய இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் ரகுவம்சத்தில் இருக்குன்னு போட்டார் நான் அது பார்க்கல பிரஜாபதி ஸ்வயமேவ ஹிமவந்தம் அதிர்ஷ்டாப்பிய சைலாதிபதித்வம் அனுஷ்டித்தவான் இது கைஷித் வியாக்கியாத்தம் அவரே வந்து அந்த பிரஜாபதியே வந்து அந்த ஹிமவந்த ஹிமவானை வந்து சைலாதிபதி பதித்துவத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சில பேர் சொல்கிறார் தத்து அது சொல்லலை அப்படின்னா அதாவது ஹிமவந்தம் அந்த ஹிமவந்தம் அதிஷ்டாய சைலாதிபத்வம் அனு அனுஷ்டித்தவான் அதாவது சில பேர் வந்து தானே அவர் அந்த அந்த தன்னுடைய அந்த ஆதிபத்தியம் அப்புறம் வந்து அந்த பாகம் இது எல்லாத்தையும் வந்து அவனே எடுத்துட்டான்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது அது சரி வராது ஏன்னா அது வந்து புராண விருத்தம் எதோக்தம் பிரம்மாண்டே என்னன்னா சைலானாம் ஹிமவந்தம் ச நதானாம் மதசாகரம் கந்தர்வாணாம் அதிபதி சக்கரே சித்திரரதம் விதிஹி ஸோ வந்து இந்த இவர் பிரம்மாவானவர் சாகரத்துக்கு வந்து நதானாம் சாகரம் அதுக்கப்புறம் சைலானாம் ஹிமவந்தம்னு சொல்லியிருக்கு பிரம்மாண்ட புராணத்தில் ஸோ அதுக்கு விரோதமாக போயிடும் அத்த யஜாங்க யோகி யோனித்வம் இத்தியாதினால் கிரமேண உத்ஷ்டையோ கல்பித கல்பிதயபாக இத்தியாதினா பஷ்டாத் நிர்தேசாத் யதாசங்கியம் அலங்காரம் ஸோ இதுக்கு அது அதுக்கு இதுன்னு ஒரு மேச்சிங் மாதிரி யஜ்ஞாங்க யோனித்வம் அப்படிங்கிறதுனால கல்பித யஜபாகம் தரணி தரணக்ஷமம் தரித்திரி தரணம் அதனால சைலாதிபத்தியம் ஸோ இதுக்கு அது ரிசல்ட்டு இதுக்கு அது ரிசல்ட்டுங்கிற மாதிரி மேலேயும் கீழமாக கொட்டு கொடுத்துருக்கிறதுனால யதாசங்கியம் யதாசங்கியம்ங்கிறத ரெஸ்பெக்டுவலிங்கிற ஒரு அர்த்தத்தில் வரும் யதாசங்கியம்ங்கிறது ஒரு அலங்காரம் ஸோ வந்து இந்த ஸ்லோகத்தோட இந்த ஹிமவாத் பருவத்தினுடைய வர்ணனைங்கிறது முடிஞ்சு விடுறது ஏன்னா இந்த தேவதாத்மானு குறிச்சுட்டும் குறிப்பிட்டுட்டும் அடுத்தது பதினெட்டாவது ஸ்லோகத்தில் கதைக்கு போகிறார் அந்த ஹிமவான்கிற ராஜா மேனாவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இதில் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா எம் சர்வசைலம் வத்சம் அப்படிங்கிறதுல ஸ்வதா ஸ்வஜாதி சிரேஷ்டத்துவம்ங்கிறது சொல்லியிருக்கு அனந்த ரத்னம் அப்படிங்குற ஒரு ஸ்லோகத்தினால நமக்கு வந்து அபிகமியத்துவங்கிறது ஒன்று இருக்குது பதம் துஷார அப்புறம் லாங்கூல அந்த ஸ்லோகத்தில் ரத்தன சம்பத்து ஆமேகலம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துல வந்து ஸ்லோகத்தினால சர்வகால சுகத்துவம் அங்கே வந்து எல்லா டைம்லையும் இருக்கலாம் அந்த ஹிமவத்தில் ஏன்னா வந்து மேலே போனேழுனா ஜில்லுன்னு இருக்கும் கீழே வந்தேள்னா ஆத்தப்பம் இருக்கும் அந்த மாதிரி ஆல் சீசன்ஸ் அட் த சேம் டைம் அந்த மாதிரி இருக்கும் திவாகராத்து அப்படிங்கிறதுனால சம்ஸ்கிருத ரக்ஷணம் யார் வந்து தனக்கு தன்கிட்ட ஆசிரயணம் அடையராளோ ஆசிரயம் அடையறாளோ அவளை காப்பாற்றுறது அந்த ஹிம ஹிமவத் பர்வத்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது சப்தரிஷி அப்படிங்கிறதுனால சப்தரிஷிங்கிற இந்த ஸ்லோகத்தினால துங்கத்துவம்ங்கிறது தெரியுது யக்ஞாங்கம்ங்கிற இந்த ஸ்லோகத்தினால தெய்வத்துவம் ஐஸ்வர்யம்ச்சோ இதை மாதிரி இந்த மற்ற ஸ்லோகங்கள்லாம் இது இப்போ இப்போ குறிப்பிடாத மற்ற ஸ்லோகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்ருங்காரத்துக்கு அங்கபூத்த பதார்த்தவத்தையா ரமணீ ரமணீயத்துவம் சத்தம் இப்போ நான் படித்தது எல்லாமே உங்களுக்கு பிரகாஷி இருக்குது இதில் நாராயண பண்டித்தர் எழுதலை அவர் வந்து ஜிஸ்டா இந்த பதினாறு ஸ்லோகத்துல ஹிமமான எப்படி எப்படிலாம் வர்ணிச்சிருக்காருங்கிறத சொன்னார் அததான் இப்போ உங்களுக்கு படிச்சு காமிச்சேன் இதில் அவர் சொல்லப்படாத ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து அந்த ஹிமமான ஆனவன் எப்படி வந்து அந்த ஸ்ருங்காரத்துக்கு அங்கபூதமான பலவிதமான இடங்கள் ஸ்தலங்கள்னால அந்த சிங்காரத்துக்கு சகாய பூதமாக எப்படி இருக்காங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதோட அந்த அஸ்தி உத்தரசியாம் திஷி தேவதாத்மா அவன் வந்து நகாதிராஜன் ஆயாச்சு ஹிமவத் பர்வத்தம் நகாதிராஜா தேவதாத்மா அவங்கிட்ட பல சமிருத்தியோட இருக்கின்ற ஒரு மலை அப்படிங்கிறதோட காளிதாசன் பதினேழாவது ஸ்லோ ஸ்லோகத்தோட ஹிமவத் வர்ணனைங்கிறது ஓவர் இதுக்கப்புறம் அவன் தேவதாத்மான்னு சொன்னதுனால அவன் மேனங்கிற ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட் மேட்டருக்கு வர போகிறோம் அப்புறம் வந்து பார்வதி பிறக்க போகிறான் அந்த பார்வதி பிறக்கிறதுக்கு இந்த மேனாவும் இப் இப்போ பர்வத்தை ராஜாவை பற்றி சொல்லியாச்சு அப்பாவை பற்றி சொல்லியாச்சு அடுத்தது அம்மாவினுடைய சிரேஷ்டத்தா அதை வந்து வர்ணிக்க போகிறார் அடுத்த ஒரு ஒன்று ரெண்டு ஸ்லோகத்தில் அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறா பார்வதி பிறக்க போகிறான் அப்படி போகும் கதை சரியா